ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். மென்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து வே ப்ரோட்டீன் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஜிம்மிங் ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் முக்கியமாக கன்சியூம் பண்ணுற முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட் இந்த வே ப்ரோட்டீன் கிரியேட்டின். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வே ப்ரோட்டீன் பற்றி தான் பேச போகிறோம். டாப் டு பாட்டம் வே ப்ரோட்டீன் பற்றி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. வே ப்ரோட்டீன் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கிராம்ஸ் வே ப்ரோட்டீன் எடுக்கணும், வே ப்ரோட்டீன் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுக்கணுமா, ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் எடுக்கணுமா, வே ப்ரோட்டீன் சாப்பிட்டா ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். இது ஒரு சப்ளிமெண்ட் ரிலேட்டடான வீடியோங்கிறனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ நம்பர் ஒன், வே ப்ரோட்டீனா என்ன, வே ப்ரோட்டீன் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் கூட நம்ம வே ப்ரோட்டீன் செஞ்சு எடுத்துடலாம், பியூர் வே ப்ரோட்டீன். அது எப்படின்னா, ஒரு 500 ml நம்ம வந்து ஒரு பவலில் வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணிடணும். 500 ml 1/2 லிட்டர் பாலே நம்ம ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம், அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், நம்ம ஒரு லெமன் பாதியை கட் பண்ணிவிட்டு, அந்த பாதி லெமன், அதாவது ஒரு 4 to 5 spoons ஆஃப் லெமன் ஜூஸ் நம்ம அதில் புழிஞ்சிடணும். அந்த சூடான பாலில் அதை புழிஞ்சு அதை நல்லா கலக்கும்போது என்னாகும் அப்படின்னா, வெள்ளை வெள்ளையாக கட்டி தனியாக வரும் அந்த பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பன்னீர் தனியாக வந்துடும், லிக்யூடுவே தனியாக நிற்கும். அந்த பன்னீரை நம்ம கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு, மீதி இருக்கிற அந்த க்ரீன் கலர் லிக்யூடு, க்ரீன் டு ஒயிட்டிஷ் லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிக்யூட் வேவை நம்ம ட்ரையரில் வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அதோட பவுடர்ட் ஃபார்ம் தான் வே ப்ரோட்டீன். கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட அந்த பவுடர் கூட என்சைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், அண்ட் அதோட வந்து சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி. இப்போது வே ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க அந்த லிக்யூட் வேவை. இதுதான் வே ப்ரோட்டீன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஊரில் வந்து இப்போ நான் ஒரு வே ப்ரோட்டீன் சாப்பிட்றேம்மா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னாலோ, இல்லை நான் வே ப்ரோட்டீன் சாப்பிட்றது எங்கள் அம்மா பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டி வே ப்ரோட்டீன் சாப்பிட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிற, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்துடும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், லங் ப்ராப்ளம் வந்துடும், அப்படி இப்படின்னு பயப்படுவாங்க. யூஸ்வலாக இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுவாங்க. அதே மாதிரி ஸ்டில் நம்ம ஊரில் இன்னும் வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ், அது ஒரு ஸ்டெராய்டுன்னு நினைக்கிற நிறைய பசங்க வந்து ஜிம்முக்கு போகிறவங்க வந்து வே ப்ரோட்டீன் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அது அந்நேச்சுரல் அப்படின்னு நினைக்கிறாங்க. டே, நான் நேச்சுரலாக பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்டா, நான் நேச்சுரலாக பாடி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு பவுடர்லாம் பிடிக்காது அப்படின்னு. இந்த பவுடர் பவுடர் அப்படிங்கிறது பால் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் பால் குடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே வந்து வே ப்ரோட்டீன் போயிருக்குன்னு தான் அர்த்தம், கரெக்டுங்களா? ஸோ அண்ட் இந்த சப்ளிமெண்ட்டோட ஒரு பெரிய யூஸ் என்னடனா, இது மேல், ஃபீமேல், யங் அடல்ட்ஸ், ஓல்டர் அடல்ட்ஸ் எல்லாருமே எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்கூல் பசங்க, 20 to 25 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஈவன் 40+ இருக்கிற நிறைய அடல்ட்ஸ் கூட இதை சாப்பிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, மசில் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. டில் டேட் 300+ ரிசர்ச் போயிருக்கு இந்த வே ப்ரோட்டீனில் மட்டும். வே ப்ரோட்டீன் அண்ட் கிரியேட்டின், இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அளவுக்கு அதிகமாக ரிசர்ச் பண்ண ரெண்டு சப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வே ப்ரோட்டீன் அண்ட் கிரியேட்டின். ஏன்னா ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்குற சப்ளிமெண்ட். அண்டு ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவில் நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் நியூட்ரிஷன் வே ஐசோலேட், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வே ப்ரோட்டீன். இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனில், ஒரு ஸ்கூப் அதாவது 33 grams, 33 grams எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 27.4 grams ஆஃப் பியூர் ப்ரோட்டீன் நம்ம பாடிக்குள்ளே போகும். 27.4 grams அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம 6-7 முட்டை சாப்பிட்டா தான் அவ்வளோ ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கூப்பில் நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த மேட்ரு நான் முன்னாடியே சொன்ன பால், அந்த லிக்யூட் வேவ் வந்து ட்ரை பண்ணி அதை பொடியாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இது ஒரு நாளைக்கு எத்தனை கிராம்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத ரெண்டாவது டவுட்டு. ஒரு நாளைக்கு நம்ம 20-40 grams வே ப்ரோட்டீன் நம்ம சாப்பிடலாம், இதுதான் வந்து கரெக்டான அளவு. இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறுபடும். அதாவது ஒருத்தர் வந்து 50 கிலோ இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து 70 கிலோ இருப்பாங்க. ஸோ அவங்களோட பாடி வெயிட் அண்ட் அவங்களோட ஆக்டிவிட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம பாடிக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் ஜஸ்ட் போயிட்டு வர்றீங்க, ஜாகிங் பண்ணுறது கிடையாது, கார்டியோ இல்லை எந்த ஒரு வெயிட் ட்ரைனிங் ஆக்டிவிட்டிலையும் நம்ம இன்வால்வ் ஆகலை அப்படின்னா கூட, ஒரு நாளைக்கு நம்ம வந்து 60-70 gram ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு கொடுத்தே ஆகணும். ஹேர் க்ரோ ஆகணும், நெயில்ஸ் ப்ராப்பராக க்ரோ ஆகணும், நம்ம பாடியில் டிஷ்யூஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்குன்னா அது ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா 60-70 grams ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம பாடியில் போயிருக்கணும், நம்ம எடுக்கிற ஃபுட்டில் அது கொண்டு போயிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ்நாடு டயட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இட்லி, தோசை, சாப்பாடு, ரசம், சாம்பார், நைட் அதுக்கு தகுந்த மாதிரி உப்புமா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனே கம்மியாக இருக்கும். ஏதோ 20-25 gram ப்ரோட்டீன் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. பட் முடிஞ்சால் ஒரு 60-70 grams நேச்சுரல் ஃபுட்லேருந்து எடுக்க பாருங்கள். முட்டை, சிக்கனு, பன்னீர், பால்,
வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சமாச்சு ப்ரோட்டீன் உள்ளே கொண்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜிம் போகிற பசங்களுக்காக. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 60 kg, 70 kg, 75 kg, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், 75 kg நம்ம வந்து பவுன்ஸுக்கு மாற்றிடணும். 75 kg பவுன்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா 165 pounds வரும். ஒவ்வொரு பவுண்டுக்கும் 1 gram ப்ரோட்டீன் நம்ம எடுக்கணும். 165 × 1 gram அப்படின்னு போட்டோம்னா 165 grams ஆஃப் ப்ரோட்டீன் 75 kg இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். 60 kg அப்படின்னா அதை பவுன்ஸுக்கு மாற்றி × 1 போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 165 grams எடுக்கணும். இப்போ சிக்கன் நான் ஒரு 100 gram சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் ஒரு 30 gram கிடைக்கும் சிக்கன் பிரெஸ்ட்லேருந்து. ஒரு 10 முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் 30 to 40 gram ப்ரோட்டீன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 40 வைப்போம், 40, 30, 70 gram ப்ரோட்டீன் ஆச்சு. இப்போ சோயா சங்க்ஸ் நான் ஒரு 50 gram சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் ஒரு 25 கிடைக்கும். ஸோ 70 + 25, 95 grams ஆச்சு. அடுத்தது வந்து வேர்க்கடலை, பால், பன்னீர் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் லோட் பண்ணி ஒரு 120 grams வரைக்கும் நம்மளால் ஃபுட்டிலிருந்து எடுத்துட முடியும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற 40 gramக்கு நான் எங்கே போகிறது? ஒரு கன்வீனியன்ட் சோர்ஸ் வேணும் அப்படின்னா வே ப்ரோட்டீன் ஜஸ்ட் ஒரு ஸ்கூப் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா என்னோடய டெய்லி ப்ரோட்டீன் டார்கெட்டை என்னால் ரீச் பண்ணிட முடியும். டெய்லி ப்ரோட்டீன் டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மசில் பில்டு நம்மளால் பண்ண முடியும். அதாவது இவ்வளோ சாப்பிட்டா தான் மசில் பில்ட் ஆகும்னு ஒரு கணக்கு இருக்குது, அது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் வே ப்ரோட்டீன் இப்படி தான் நம்ம சாப்பிடணும். ஒரு ஸ்கூப் இல்லை அப்படின்னா 2 scoops நம்ம தாராளமாக எடுக்கலாம், உங்கள் ப்ரோட்டீன் நீடுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இருக்கிற 3rd most common டவுட் என்னடானா, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கணுமா இல்லை ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கணுமா அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் உடனே அந்த 30 minutes டைமுக்குள்ளேயே ப்ரோட்டீன் எடுப்பாங்க, அப்போ தான் குயிக்காக மசில் பில்ட் ஆகும் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கலாம், எப்போ எடுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஒரு நாளைக்கு நீங்கள் 160 grams ஆஃப் ப்ரோட்டீன் டார்கெட் வச்சுருக்கீங்க இல்லை 140 grams வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை ரீச் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், எப்போ வேணால் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் அது கொண்டு வந்துடாது. அண்ட் அதே மாதிரி ப்ரோட்டீன் மிக்சிங் கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், மில்கில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஷேக் அதாவது பனானா, மில்க்கு, நட்ஸ் எல்லாம் போட்டு ஷேக் பண்ணி அதில் கூட நீங்கள் வந்து வே ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வே ப்ரோட்டீனில் இருக்கிற ப்ரோட்டீன் மட்டும்தான் நம்ம பாடிக்கு போகும். நம்ம வந்து மில்கோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோன்னா மில்கில் இருக்கிற நியூட்ரியன்ஸும் நம்ம பாடிக்கு சேர்ந்து போகும். பனானா, மில்கு, நட்ஸ் எல்லாம் போட்டு ஷேக் பண்ணி குடிக்கிறோம்னா அதில் இருக்கிற ஃபேட்டு, அதில் இருக்கிற எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம பாடிக்கு போகும். இவ்வளோதான் வித்தியாசம். வே ப்ரோட்டீனோட அந்த கண்டென்ட்டுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. நீங்கள் எப்படி வேணால் மிக்சிங் பண்ணி குடிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களோட மேக்ஸிமம் டவுட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ கம்மிங் டு த சைட் எஃபெக்ட் பார்ட், வே ப்ரோட்டீன் சாப்பிட்டா ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துடும், ஹேர் ஃபால் ஆயிரும் அப்படின்னு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மித்ஸ் தான். எல்லா டாப்பிக்கும் ஒரு விதமான மித்தெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஜஸ்ட்டு யாரோ மற்றவங்களை பயப்படுத்துறதுக்காக சொன்ன ஒரு மித்து தான். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸில் எடுங்க, அது குவாலிட்டியான சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க, ட்ரஸ்டட் டீலர்ஸ்கிட்டேருந்து வாங்குங்க. ஒரு சிலர் நான் இப்போ நிறைய நார்த் யூடியூபர்ஸோட வீடியோ பார்த்தோன்னா ஹிந்தி வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். ஸோ நார்த்தில் யூஸ்வலாக நிறைய பேர் போஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னடானா யூடியூப்பில் ஃபேக் சப்ளிமெண்ட்ஸ் விற்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உண்மையான வே ப்ரோட்டீன் அந்த குவாலிட்டி கண்டென்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஃபில்லரை வச்சு அவங்க சோயா ப்ரோட்டீன் அதாவது அன்குவாலிட்டி ப்ரோட்டீன் உள்ளே ஃபில் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரில் அது நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பெட்டர் ஒரு ட்ரஸ்டட் டீலர்கிட்ட நீங்கள் வே ப்ரோட்டீன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி சேஃப். அந்த லேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு கிடச்சிடும். நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படின்னா நம்மளால் வந்து மசில் பில்ட் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 60 kg பர்சனாக இருப்பேன், ரொம்ப லீனாக இருப்பேன். என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 76 kg, 75 kg நான் இருக்கேன். ஸோ 1 kg, 2 kg அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். பட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் என்னோடய ஷோல்டர், பைசப், செஸ்ட், ஆப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கேன். அண்ட் என்ன மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்டு நான் எப்போவும் என்னோடய வீடியோவில் சொன்னது கிடையாது, நான் பெரிய ஃபிட்னஸ் பெரிய ஆள், நான் வந்து அழகாக பாடி வச்சுருக்கேன்ல, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ என்ன பெரிய இவனாடா, நீ என்ன பெரிய அவனாடா. நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சஞ்சீவ்.